நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக கனமழை இன்றும் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 3 மாவட்டங்களில் தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கும் மாவட்டங்களில் கனமழை பொழிய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோவை, தென்காசி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு வரும் 7 தேதி முதல் 7, 8, 9 ஆகிய தேதிகளில் லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதி, இலங்கை கடலோரப் பகுதி, தெற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்பிருப்பதன் காரணமாக அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலும் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அதனை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்த நிலையில் நீலகிரி, கோவையில் கனமழை தொடரும் என்று கூறியுள்ளது வானிலை ஆய்வு மையம். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.